ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 12th படிச்சிருக்கிறதுலேருந்து எனி டிகிரி, ஸோ 12th முடிச்சுட்டு டிப்ளமோ, பிஇ, பிடெக், பிஜி டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பியூர்லி பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளர்க்கு, அசிஸ்டண்ட்டு, டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோகிராஃபர் அப்படின்னு சொல்லிட்டு வேரியஸ் கேட்டகரியில் வந்து உங்களுக்கு வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ இதோட சேலரி லெவல் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 20,000லேருந்து உங்களுக்கு வந்து 81,000 வரைக்கும் வந்து போஸ்டிங் ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கு வேரி ஆகுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து 8ஆம் தேதி சொல்லியிருக்காங்க, ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி, ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 37 டிஸ்ட்ரிக் பீப்புள், மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே எலிஜிபிள் தான், எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், அஃபிஷியல் அப்ளை லிங்க்ஸ், அதோட டீட்டெயிலாக வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இதுதான் அஃபிஷியல் லிங்க்கு. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணணும்னா ஃபஸ்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஸோ நியூ யூசர், ஸோ அதோட டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்ளை பண்ணும்போது ஸோ அதெல்லாமே வந்து டீட்டெயிலாக செக் பண்ணிக்கங்க. ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 8/4, ஓகேங்களா? ஸோ இதுக்கான அட்மிட் கார்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமுக்கான அட்மிட் கார்டு வந்து 23 வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆயிரும். ஸோ இதுக்கான சிபிடி வந்து மேலே வந்து நடக்கும்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக நோட்டிஃபிகேஷன் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ப்ரோக்ராம் ஆஃபீஸருக்கு, அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம் ஆஃபீஸருக்கு, அசிஸ்டன்ட்டு, ஸ்டெனோகிராஃபரு, தென் அதுக்கப்புறம் வந்து கிளர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணணும், ஸோ அதோட ஃபீஸ் டீட்டெயில் என்ன அப்படின்றதும் வந்து தனித்தனியாக நோட்டிஃபிகேஷனாகவே வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா ஸோ அவங்களே வந்து ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரே ஒரு நோட்டிஃபிகேஷன் மட்டும் ஓப்பன் பண்ணி ஸோ அதோட டீட்டெயில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இப்போ நம்ம லோயர் டிவிஷன் கிளர்க் அப்படின்ற டீட்டெயில் வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒன் பை ஒன்னாக வந்து எல்லாமே அதிலே இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் வந்து என்ன உங்களுக்கு டிகிரியும் வந்து எத்தனை வேகன்சி இருக்குது அப்படின்றது மட்டும் வந்து சேஞ்ச் ஆகும், ஓகேங்களா? ஸோ அது மட்டும் வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த லோயர் டிவிஷன் கிளர்க் கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா 3 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட சேலரி லெவல் வந்து 20,200லேருந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். ப்ளஸ் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரிசர்வேஷன் கேட்டகரி வைஸ் வந்து எஸ்சி, எஸ்டி, ஜென்ரல் கே, ஸோ எல்லாமே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 18, மேக்ஸிமம் வந்து 27 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதே வந்து எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 32 வரைக்கும் அப்ளை பண்ணலாம், ஓபிசினா 30 வரைக்கும் அப்ளை பண்ணலாம், பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 37 வரைக்கும் அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ அது வந்து கம்யூனிட்டி வைஸ் வந்து பிடபிள்யூடிக்கும் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ ஒன் பை ஒன்னா ஜென்ரல் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட எக்ஸாம் லெவலில் இருந்து, ஸோ சிபிடியோட சிலபஸ்ஸு, ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து எப்படி நடக்குன்றதுலேருந்து எல்லாமே டீட்டெயிலாக இருக்கும். அண்ட் இந்த ரெக்ரூட்மெண்ட், அதாச்சும் இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 12th வந்து பாஸ் பண்ணாலே போதும். ஸோ அதுக்கு மேலே வந்து நீங்கள் எந்த டிகிரி வேணாலும் நீங்கள் படிச்சிருக்கலாம். மினிமம் வந்து 12th பாஸ் பண்ணிக்கணும். ப்ளஸ் வந்து டைப்பிங் வந்து தெரிஞ்சிருக்கணும். இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி வந்து, இங்கிலீஷ்னா 35 words per minute அடிக்கிற மாதிரி இருக்கணும், ஹிந்தினா 30 words per minute வந்து அடிக்கிற மாதிரி இருக்கணும், ஓகேங்களா? ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அண்ட் ஓபிசி கேண்டிடேட் வந்து 500 rupees ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களை தவிர்த்து மற்ற எல்லாருக்குமே வந்து 250 rupees வந்து ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம், ஐ மீன் ஆன்லைன்லேயே வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட டெஸ்ட் டீட்டெயில், சீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் டீட்டெயில் எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா அந்த மொத்த லிங்க்குமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எதுக்கு வந்து எலிஜிபிளாக இருக்கீங்களோ, இல்லை நீங்கள் எது அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஸோ அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்து ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதை வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.